Hi friends, welcome back to Birlasparvai. In the video, we will talk about the speed breaker. How do we smooth the car? How do we talk about the speed breaker? Height is very good. How do we drive the car to the bottom? How do we talk about the details? Video குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும் இப்போ வீடியோ குள்ள போலாம் வாங்க फ्रेंड्स இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல எப்படி ஏறி இறங்கணும் அப்படிங்கறத பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம கார்ல இருக்கிற ஒரு கான்ஃபிகரேஷன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படினா கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படினு சொல்வாங்க அதாவது நீங்க கார் வாங்குறது நீங்க நிறைய ஸ்பெக்கை நீங்க ரிவைஸ் பண்ணி நீங்க பாத்துறீங்கன்னா தெரியும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் னு சொல்லி ஒரு டாபிக்கே இருக்கும் So, if you have a ground clearance, this is a road. So, this is a car bottommost stage. So, in the ground, in the point, in the gap, in the ground clearance. So, this is a car. Now, if you have a car item, this is a ground clearance 170 mm. That is 17 cm. This is ஒரு car. Example, ஒரு XUV is 25 cm. The lowest is Honda City. Honda City is 16.5 cm வந்து ground clearance. அப்போ அந்த வண்டிலலாம் வந்து ஒரு சின்ன ஒரு பம்ப் இருக்கு அப்படினாவே வந்து என்ன ஆகும் அடியில வந்து உங்களுக்கு தட்டறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் ரைட் சோ இதான் வந்து ground clearance. இப்போ speed breaker ல பாத்தீங்கன்னா மூணு டைப் இருக்கு ஒன்னு வந்து ஸ்பீட் பம்ப் னு சொல்வோம் இன்னொன்னு ஸ்பீட் ஹம்ப் னு சொல்வோம் இன்னொன்னு ஸ்பீட் டேபிள் அப்படினு சொல்வோம் இப்போ ஸ்பீட் ஹம்ப்னா என்ன அப்படினா நீங்க வந்து ஒரு அபார்ட்மெண்ட்க்குள்ள இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 இல்ல 200 வீடு இருக்கிற மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு அதுக்குள்ள வந்து ரோட் இருக்குனா அந்த அந்த மாதிரி ஒரு சின்ன கம்யூனிட்டிக்குள்ள வந்து ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டிக்குள்ள வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டுருப்பாங்க அதுக்கு பேர் வந்து ஸ்பீட் பம்ப் அதோட ஹைட் என்ன இருக்கும் அப்படினா 10 to 15 cm இருக்கும் அதுல நீங்க எவ்வளவு ஸ்பீட்ல போகலாம் அப்படினா 10 to 15 km ஸ்பீட்ல தான் நீங்க அதல போக முடியும் ரைட் இப்போ மிச்சபடி நம்ம ரோட்ல இருக்குறது வந்து என்ன அப்படினா ஸ்பீட் ஹம்ப் அப்படினு சொல்வோம் அப்ப ஸ்பீட் ஹம்ப்னா என்ன இருக்கும் அப்படினா வைடா இருக்கும் அதாவது ஸ்பீட் பிரேக்கர் எப்படி இருக்கும்னா நல்லா வைடா இருக்கும் ஹைட் வந்து அதே 10 cm இருக்கும் அப்ப இதுல நீங்க எவ்வளவு ஸ்பீட்ல போகலாம் அப்படினா 40 km speed ல வந்து போக முடியும் இன்னொன்னு வந்து ஸ்பீட் டேபிள் னு சொன்னேன் ஸ்பீட் டேபிள்னா என்ன அப்படினா நல்ல வைடா இருக்கும் நீங்க வந்து மேலே ஏறனதுக்கு அப்புறமா ஒரு फ्लैट சர்ஃபேஸ் இருக்கும் அதுக்கு அப்புறம் சடனா கீழ இறங்கும் அது வந்து ஸ்பீட் டேபிள் அப்படினு சொல்வாங்க அதுல வந்து நீங்க 40 km speed வரைக்கும் உங்களால போக முடியும் फ्रेंड्स இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மேல அப்படியே ஏத்தி நான் நிப்பாட்டி இருக்கேன் உங்களால இங்க பார்க்க முடியுது சோ இது வந்து நம்ம கார்ல இருக்கிற பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் இது This is speed breaker. Now, we have a gap in the middle. We have 5 cm gap. Right. So, in ideal condition, we have a 5 cm gap. This is in loading condition. That is, we have a car. Now, we have a passenger. Now, we have a car full passenger load. How is the suspension? நல்ல பிரஸா இருக்கும் அப்ப இந்த 5 cm ங்கறது என்ன ஆகும் அப்படினா ஒரு 3 cm உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அது எதனால அப்படினா அந்த கம்ப்ரஷனால இதே ফুল லோட்ல நீங்க ஸ்பீட் பிரேக்கர்ல மேல வேகமா ஏறி இறங்கறீங்கன்னு வெச்சுக்கோங்க அப்ப என்ன ஆகும் கீழ ஃபோர்ஸா கீழ இறங்கும்போது ஒரு ஜர்க் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆகும் அப்ப மீதி இருக்கிற அந்த 3 cm வந்து மறுபடியும் ஒரு 1 cm ஆவோ 0 ஆவோ மாறிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்ப 0 cm ஆயிருச்சு அப்படினா என்ன அர்த்தம் அந்த இடத்துல வந்து கண்டிப்பா உங்களோட காரோட பாட்டம் சர்ஃபேஸ் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல போய் இடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ரைட் இப்போ அந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம வந்து எப்படி ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்கணும் ப்ளஸ் நார்மல் கண்டிஷன்ல எப்படி ஏறி இறங்கணும்ங்கறதை இப்ப பிராக்டிகலா நம்ம பார்க்க போறோம் இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரண்ட்ல வந்து மூவ் ஆகி நான் போயிட்டு இருக்கேன் இப்போ நான் அந்த ஸ்பீட் பிரேக்கர் எங்க இருக்கு அப்படினா அங்க ஒரு கார் இருக்கு இல்லையா அதுக்கு ஃப்ரண்ட்ல தான் இருக்கு இப்போ நம்ம வந்து ஒரு 20 to 30 ல போயிட்டு இருக்கோம் பிரேக்ஸ் அப்ளை பண்ணுங்க ஆல்ரெடி செகண்ட்ல தான் இருக்கு கிளட்சே பிடிக்கல ஜஸ்ட் ஸ்லோவா இப்படி விட்டீங்கன்னா மேல அதுவாவே ஏறி இறங்கிரும் ரைட் இதுக்கு நீங்க ஹாஃப் கிளட்ச்ல பண்ற சிச்சுவேஷன் எப்ப வரும் அப்படினா நீங்க பிரேக்க வந்து ஸ்பீட் பிரேக்கருக்கு ரொம்ப பக்கத்துல வந்து நீங்க பிரேக் அடிக்கிறீங்க அப்படினா அப்ப நீங்க ஹாஃப் கிளட்ச்ல வந்து நீங்க மூவ் பண்ண வேண்டியிருக்கும் இல்ல அத நீங்க முன்னாடியே வந்து கரெக்ட்டா அத பிரெடிக்ட் பண்ணி கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடியே நீங்க ஸ்பீட் நல்லா ரிடூஸ் பண்ணி செகண்ட் கியர்ல வந்துட்டீங்கன்னா நீங்க கிளட்ச்ல இருந்து கம்ப்ளீட்டா நீங்க காலை வந்து எடுத்துறலாம் ஸ்லோவா ஆக்சிலரேட்டர் கொடுக்க தேவையில்லை
பிரேக்கும் நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை. ஸ்லோவாக என்னாகும் அப்படின்னா அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏறி இறங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்து ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஸ்பீட் பிரேக்கர் மேலே எப்படி எப்படிலாம் நம்ம டிரைவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ பார்த்துடலாம். இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா வேகமாக ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏறி போவாங்க. இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்து இப்படி மேலே ஏறி இப்படி இறங்குறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக அது மேலே ஏறிச்சு. இதனால் என்னாகும் அப்படின்னா உங்கள் சஸ்பென்ஷன் வந்து சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகும். இன்னொன்று, கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியான இருக்கிற வண்டியில் வந்து ஈஸியாக வந்து அந்த பாட்டமோட சாசி வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கரில் போய் டம்முன்னு சொல்லி ஒரு அடி அடிக்கும். ரைட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பயந்துட்டே என்ன பண்ணுவாங்க, முன்னாடி இப்படி போயிட்டு ஸ்பீட் பிரேக்கருக்கு முன்னாடி போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி நியூட்ரல் பண்ணி இப்படி நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டி கிளச்சிலேருந்துலாம் காலை எடுத்துகிட்டு இப்படி நின்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கிளச்சை பிடிச்சிட்டு ஃபஸ்ட் கியர் போட்டு இப்படி மேலே ரைஸ் பண்ணுவாங்க. அது நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு முன்னாடி ஒரு மேடு இருக்குது, அப்போ நீங்கள் ஜாஸ்தியாக ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டியிருக்கும். அது உங்களுக்கு மேட்ச் பண்ண தெரியாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டக்குன்னு போயிட்டு இப்படி விட்டுருவாங்க. அப்போ என்னாகும், அது மேலேயே ஏறி அங்கேயே ஆஃப் ஆயிரும். நீங்கள் இப்போ கிளச்சையோ இல்லை கியரை நியூட்ரல் பண்ணோன்னு என்ன ஆகும்னா, கார் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இப்படி பின்னாடி ஆகி ரோல் ஆகி இப்படி போகும். அப்போ பின்னாடி ஏதாவது வண்டி உங்களுக்கு பக்கத்தில் இருந்தாங்கன்னா அதில் போய் இடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் கியரை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்லோவாக அது பக்கத்தில் இப்படி போயிட்டு அது மேலே வந்து இப்படி ஏறினோடனே அப்படியே ஆக்சிலேட்டர் இப்படி ரைஸ் பண்ணி இப்படி இறங்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு சில ஸ்பீட் பிரேக்கர் வந்து ரொம்ப ஹைட்டாக போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லையா, 10 சென்டிமீட்டர் தான் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்பீட் பிரேக்கரோட ஹைட்டு. ஆனால் ஒரு சில இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, ஜாஸ்தியாக போட்டிருப்பாங்க, இல்லை உங்கள் காரில் ஜாஸ்தியாக லோடு இருக்கும். அப்போ என்ன ஆகுனா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் இப்படி ஏறி இறங்குனீங்க அப்படின்னா உங்களோட பாட்டம் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேலே இடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த மாதிரி கண்டிஷனில் எப்படி நம்ம ஸ்பீட் பிரேக்கரை வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிராஸ் மெத்தடில் வந்து அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிராஸாக வந்து ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏற்றிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்பீட் பிரேக்கர் வந்து உங்களுக்கு ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ என்னாகும், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம காரை ஏற்றி இறக்கும்போது என்னாகும்னா, ரெண்டு வீலும் சடனாக வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கர்லேருந்து கீழே வந்து டவுன் ஆகும். அப்போ என்னாகும், டோட்டல் பாடி வந்து அப்படியே கீழே உட்காரும். அப்போது உங்களோட பாட்டம் மோஸ்ட் சாசி வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கர் மேலே தட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மாதிரி டயகனலாக வந்து இங்கே பார்க் பண்ணியிருக்கேன் கிராஸாக. இப்போ என்ன இருக்குது பாருங்கள், ஒரு சைடு வீல் வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கர் மேலே இன்னும் ஏறவே இல்லை. அதே இது இப்போ நீங்கள் அந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் வீல் பாருங்கள், ஸ்பீட் பிரேக்கர் மேலே பாதி அல்மோஸ்ட் மேலே வந்து லேண்ட் ஆகிருக்கு. இப்போ இது இறங்கும் போது என்னாகும், ஃபஸ்ட்டு வந்து இந்த வீல் வந்து இறங்கும், இது இறக்கும் போது தான் அந்த வீல் வந்து மேலே ஏறும். அப்போ என்னாகும் அப்படின்னா, டோட்டலாக வந்து பாடி ஒரே நேரத்தில் கீழே உட்காராது. இந்த மாதிரி ஒரு ஷேக்கியாக வந்து உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏறி இறங்கும்போது அந்த ஒரு பம்ப் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வராது, அதாவது அந்த ஒரு இமீடியட் குஷன் வந்து வராது. அதனால உங்களுக்கு அந்த ஸ்பீட் பிரேக்கரில் உங்களோட பாட்டம் மோஸ்ட் சாசி வந்து போய் தட்டுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு மல்டிபிள் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து இப்போ ஏறி இறங்க போகிறோம். நீங்கள் வந்து என்னுடைய பெடலோட வீடியோவையும் நம்ம ஃப்ரண்ட்டில் ரோடையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரி நம்ம ஏறி இறங்குறோங்கிறத நீங்கள் ஈஸியாக அதை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரப்போகுது, அந்த காரை நிற்கிது இல்லையா. ஸோ அங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த மார்க்கிங் இருக்குது பாருங்கள் ஸ்பீட் பிரேக்கரில். இப்போது ஈஸியாக வந்து செகண்ட் ஸ்லோ பண்ணுறேன், செகண்ட் கியருக்கு வரேன், அப்படி கிளச்சிலேருந்து கால் எடுக்கிறேன், ரெண்டு வீலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏறி இறங்கிடுச்சு. இப்போ மறுபடியும் இப்போ நம்ம ரைட்டு எடுத்த உடனே அந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, அதில் எப்படி ஏறி இறங்குறோன்னு பாருங்கள். நான் கிளச்சிலேருந்து காலை எடுத்துட்டேன், லைட்டாக வந்து பிரேக் அப்ளை பண்ணுறேன், இப்போ மேலே வந்தோடனே அப்படியே காலை எடுத்துட்டேன், ஈஸியாக நமக்கு ஏறி இறங்கிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, செகண்ட் கியரில் தான் இருக்கேன், ஆக்சிலேட்டர் கொடுக்கல, லைட்டாக வேணால் பிரேக் அப்ளை பண்ணி ஸ்பீடை ரிடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எடுத்துட்டோம்னா அப்படியே ஏறி அப்படி இறங்கிடும், அவ்வளோதான். ஸோ இங்கே ஃப்ரண்டில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் செகண்டில் தான் இருக்குது, பிரேக்கை மட்டும் நான் லைட்டாக அமைக்கிக்கிறேன், அங்கே பக்கத்தில் போனோடனே பிரேக் ரிலீஸ் பண்ணேன், ஏறி இறங்கிடுச்சு. இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஆக்சுவலாக இருக்கிறதே உங்களுக்கு தெரியல, இப்போ பக்கத்தில் வரும்போது தெரியுது இல்லையா. ஸோ தேர்டில் இருக்குது, செகண்ட் கொண்டு வரேன், ரொம்ப பக்கத்துலேருந்து பிரேக் அடித்ததுனால ஹாஃப் கிளச்சில் அப்படியே மேலே ஏறி இறங்குறோம். ஆக்சிலேட்டரே கொடுக்கல, ஈஸியாக அது ஏறி இறங்கிருச்சு.
இப்போ நீங்கள் இன்னொன்று பார்க்கலாம், அந்த ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. இப்போ நான் இங்கேயே ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி செகண்ட் கியரில் தான் இருக்கேன், கிளச்சிலேருந்து காலை எடுத்துட்டேன், ஆக்சிலேட்டர் கொடுக்கல, அப்படியே அதை என்ன பண்ண போகுது, லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணி ஸ்லோவாக இப்படி ஏறி அப்படி இறங்குறோம், அவ்வளோதான். இப்போ திரும்பினோடனே மறுபடியும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் கியரில் திருப்பின நின்னதுனால ஃபஸ்ட் கியரில் போகிறேன். ஸோ செகண்டுக்கு மாற்றிட்டு ஹாஃப் கிளச்சில் அப்படி ஏறி இறங்குறோம். அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்பீட் பிரேக் பக்கத்தில் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஹாஃப் கிளச்சில் கம்பல்சரியாக பண்ண வேண்டியிருக்கும். இல்லை முன்னாடியே நீங்கள் அதை கணித்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, முன்னாடியே ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி செகண்ட் கியரில் கொண்டு வந்து கிளச்சிலேருந்து காலை எடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஏறி இறங்கிடும் ஸ்பீட் பிரேக்கர் மேலே. ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மொதல் வந்து டிராஃபிக் இல்லாத ஒரு இடத்துல ஸ்பீட் பிரேக்கரில் போயிட்டு மல்டிபிள் டைம்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து வந்துடும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.